நடு ரோட்டில் சென்ற மூதாட்டி வண்டியில் வந்து ஒரு சத்தம் போட்டான். ஒரே நொடியில் காத்திருந்த அதிர்ச்சி. சினிமாவை மிஞ்சும் ஸ்பாட் செய்கை. நடுங்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். திருப்பத்தூர் மாவட்டம் நகர்பகுதியில் உள்ள அட்வொகேட் ராமநாதன் தெருவைச் சேர்ந்தவர் மணி. இவருக்கு 86 வயதாகிறது. அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். இவரது மனைவி ராஜேஸ்வரிக்கு 73 வயதாகிறது. இவர்கள் இருவரும் தங்களுக்கு சொந்தமான வீட்டில் வசித்து வருகின்றனர். மேலும் இந்த தம்பதியின் மகன் மகள்களுக்கு திருமணமாகி அவரவர் தனித்தனியாக வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர் மணி தனது மனைவி ராஜேஸ்வரியை அழைத்து கொண்டு அடிக்கடி கோயிலுக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் கடந்த 17 தேதி மாலை நேரத்தில் மணி தனது மனைவி ராஜேஸ்வரியை இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்றுள்ளார். அங்கு இருவரும் சாமி தரிசனம் செய்துவிட்டு இரவு 7:30 மணி அளவில் தங்களுடைய வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். இதனிடையே இவர்கள் வீட்டுக்கு செல்லும் வழியில் ஏராளமான ஸ்பீட் பிரேக்கர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த ஸ்பீட் பிரேக்கர்களில் வயதானவர்கள் வாகனத்தில் செல்வது சிரமம் என்பதால் மணி தனது மனைவி ராஜேஸ்வரியை ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்னால் கீழே இறக்கிவிட்டுள்ளார். அதே வேளையில் அங்கிருந்து சில மீட்டர் தூரத்தில் வீடு இருந்ததால் தான் நடந்து வருவதாக ராஜேஸ்வரி கூறியுள்ளார். அப்போது அதற்கு சம்மதித்த அவரது கணவர் தனது இருசக்கர வாகனத்தை பொறுமையாக ஓட்டிச் சென்று வீட்டுக்கு வெளியே மனைவி ராஜேஸ்வரிக்காக காத்து கொண்டிருந்தார். அப்போது அந்த சாலையில் ராஜேஸ்வரி மட்டும் தனியாக நடந்து வந்துள்ளார். அந்த நேரத்தில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் அங்கும் இங்குமாய் சுற்றி கொண்டிருந்தனர். இத்தகைய சூழலில் ராஜேஸ்வரி தனது வீட்டுக்கு அருகே வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் பயங்கர வேகமாக வந்த மர்ம கும்பல் ராஜேஸ்வரி கழுத்தில் இருந்த 8 சவரன் மதிப்புள்ள தங்க சங்கிலியை கண்ணிமைக்கும் நேரத்தில் பறித்து கொண்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்று விட்டது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ராஜேஸ்வரி என்ன செய்வது என தெரியாமல் சில நொடிகள் திகைத்து போயிருந்தார். அதன் பிறகு ராஜேஸ்வரியின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். மேலும் அங்கு ஓடி வந்து கேட்டவர்களிடம் நடந்த விஷயத்தை சொன்னதும் அனைவரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். பின்னர் சம்பவம் குறித்து திருப்பத்தூர் நகர போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஒரே ஒரு காவலர் என்ன நடந்தது என விசாரணை நடத்திவிட்டு சென்றார். மேலும் இந்த வயதான தம்பதி நேரடியாக காவல் நிலையம் சென்று புகார் தந்த பிறகு முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற நடைமுறையை கடைபிடிக்காமல் தேடுகிறோம் என சொல்லி அனுப்பி வைத்துள்ளனர். அந்த இதில் மேடு வந்து அவராடி இறங்க முடியாங்கிட்டு அங்கே இறக்கி விட்டாருங்க. இறக்கிட்டு நேராக அங்கே இங்கே சார் இங்கே தான் நிற்கிறாரு. நான் அங்கே தான் இங்கே தான் வந்து இருந்தேன். இவர் தான் வந்து நேருக்கிறேன். வண்டியில் வந்து அவங்க அப்படியே சொல்லிட்டு ஒரு சத்தம் போட்டேன். சத்தம் போட்டு அந்த சார் சும்மா அவர் ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க ஓடி வந்தாங்க. ஓடி வச்சு அவன் போயிட்டான். ஆனால் இந்த கொள்ளை விவகாரம் வெளியே தெரிந்த பிறகு இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த சாலையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதனை வைத்து கொள்ளையர்கள் யார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே வேளையில் அம்மாவட்டத்தின் முக்கிய பகுதியில் நடக்கும் இதுபோன்ற கொள்ளை சம்பவங்களால் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தற்போது மூதாட்டியிடம் சினிமாவை மிஞ்சும் அளவில் நடந்த செயின் பறிப்பு சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் பார்ப்போரை பதட்டமடைய வைக்கிறது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.